ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்குது. இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் போது ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நாம் புதிய இதயத்தோடு நாம் துதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்துக்குரிய பலனை ஆண்டவர் நம்மளுக்கு தரப்போகிறார். நம் ஆண்டவரை நாம் துதித்து பாடி ஆராதிக்கும் போது வாழ்க்கையில பெரிய மாறுதல் உண்டாகும். ஆமென். நம்மளுக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். Hallelujah.
கடந்த நாள் எல்லாம் காத்தீங்க, அது மாத்திரம் பார்த்தாது, நித்தமும் எங்களை காக்குறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீர், ஆமென், ஹல்லேலூயா. நித்தமும் கடைசி வரைக்கும் ஆயுசு நாள் முழுவதும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தோம் இதை காக்க வல்லமை உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நீ எதுவோ மாறுகாது.
ஹalleluya ஹalleluya ஆண்டவர் பாஷபா சிலுவையில் பலியானார் ஆண்டவே பாஷத்தின் இரத்த கோட்டைக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஆமென் எதுவும் அணுகாது ஆமென் துர்ச்செய்தி அணுகாது ஆமென் தீங்கு அணுகாது யாபேசோட முக்கியமான ஜெபத்தில் ஒன்று தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்று அவர் ஜெபிக்கிறார் ஆமென் ஹalleluya இரத்த கோட்டைக்குள்ள வந்துட்டோம் தீங்கு அவளை துக்கப்படுத்தாது ஆமென் ஹalleluya கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமென் ஹalleluya ஆண்டவரே நாமமாய் பயப்படுவதாக தொடர்ந்து நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் ஆமென் ஹalleluya அப்படியே பாடுகிற வேலையிலே நாம் எழுமி நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம் தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம் ஆமென் Oh, wow.
அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும். மத்தேயு 11 28 30 வரைக்கும் படிங்க. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்ற செய்தி, நம்முடைய செய்தி என் தலைப்பு கம் டு ஜீசஸ். அல்லேலூயா. கம் டு ஜீசஸ், இயேசு அண்டை வா. அல்லேலூயா. இயேசு அண்டை வா. வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறியே, எவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்பட போகிற, இந்த கஷ்டத்துலேருந்து உனக்கு விடுதலை வேணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் நீ வரணும். நீ பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்த பத்தாது. ஆமீன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் வேணாலும் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓப்பன் கால் கொடுக்குறார், ஓப்பனான ஒரு அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்குறார். வாங்க, ஏன் பாரம் சுமந்து கஷ்டப்படுறீங்க? ஆமீன். உங்கள் பாரத்தை மேலே வச்சுருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆகவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு வண்டை வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் எல்லாரும் என்னிடத்தில் வார், ஆண்டவரிடத்தில் வார். இயேசு சொல்லுகிறார், இப்படி யாரும் சொன்னதில்லையே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறதே இளைப்பாறுதலும் நிம்மதியும் தான். அந்த இளைப்பாறுதலை நிம்மதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம அடுத்த வசனம் 29 வசனம் சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்புறம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாரத்தெல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சிருங்க. ஆமீன். உங்கள் பாரத்தெல்லாம் வச்சுட்டு என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமீன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆகவே அதை சுமந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு, அது அவருடைய நுகம் என்னது, அவருடைய ஊழியம், அவருடைய பாரம். அவருடைய பாரம் என்னது? ரட்சிக்கப்படவில்லையே, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலமும் முடிந்தது, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. மக்கள் ரட்சிக்கப்படாமல் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். மனிதனை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பாரம் என்னது? உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும். உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும். அது எப்படி நடக்கும்? தேவ தூதர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா உடனே அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்திருப்பாங்க, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் அதா தேவ தூதருக்கு அந்த வேலையை கொடுக்கல, நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம தலைமுறைக்கும் நமக்கு பின்னாடி அடுத்தவர தலைமுறைக்கும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பாரம். அல்லேலூயா. அவன் எல்லா ஒரு விசுவாசியும் அவங்க மாத்திரம் ஆண்டவர் அறிஞ்சால் பத்தாது,
அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், அவங்க இயேசுவை பற்றி அவங்க ருசித்ததை அவங்களுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமென். அப்படி தானே நீங்கள் ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, யாரோ உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, அப்படி தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ள வந்தீங்க. இதே மாதிரி நீங்கள் மற்றவங்களும் ஆண்டவருக்குள்ள வரணும்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் அவங்க கர்த்தருக்குள்ளே வந்து பலனடைய முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சு அவர் சமூகத்தில் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய நுகத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. நிறைய காரியம் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அன்றைக்கு அவர் இருந்த பொழுது அநேக காரியங்களை போதித்தார். ஆனால் அவர் போதித்ததை அன்றைக்கு இருந்தவர்கள் கேட்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இல்லை இல்லையா? அவர் போதித்த எல்லா காரியங்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அவர் சொன்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிங்க, அதை படித்து கற்றுக்கொள்ளுங்க. இதை படிக்கும்போதே ஒரு நிம்மதி வரும். இல்லை இல்லையா? வேத புஸ்தகத்தை படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும், ஒரு விடுதலை வரும், ஒரு இளைப்பாறுதல் வரும். இன்றைக்கு மனுஷன் நிம்மதியை தான் தேடிக்கொண்டிருக்கிறான், இளைப்பாறுதலை தான் தேடிக்கொண்டிருக்கிறான். இது எப்படி கிடைக்கும்? அவரிடத்தில் வரும் பொழுது கிடைக்கும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது கிடைக்கும், அவருடைய நுகத்தை சுமக்கும் பொழுது கிடைக்கும். இல்லை இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்துட்டு வந்தவங்களை பாருங்கள். நானும் அந்த காலத்தில் ஊழியம் செய்தேன். 3 சண்டே ஸ்கூல் தான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு நான் காலையில் தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே ஆராதனைக்கு போவேன், ரெடி ஆகிட்டு ஆராதனைக்கு போவேன். ஆராதனைக்கு போயிட்டு அதோட வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தேன்னா 3 சண்டே ஸ்கூல் எடுப்பேன், மாற்றி மாற்றி 3 இடத்துல. இத்தனைக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், ரெஸ்ட்டே இல்லை. ஆகவே ஆராதனை முடிச்சுட்டு 3 சண்டே ஸ்கூல், அது முடிக்கிறதுக்கு வரைக்கும் சாயந்தரம் ஆகிடும். 3 இடம், அந்த 3 இடத்துல நிறைய பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுத்தேன். ஆமே. அதுக்கு பிறகு ஈவினிங் வந்தேன்னா யூத் மீட்டிங் எடுக்கணும், வாலிபர் கூட்டம் நடத்துவேன். அப்புறம் சாயந்தரம் பாஸ்டர் என்ன பண்ணுவார், பாட்டு நடத்த சொல்வார், ஆராதனை நடத்த சொல்வார். அப்போ பாட்டு நடத்துவேன், ஆராதனை நடத்துவேன், சில சமயம் பிரசங்கம் பண்ணு சொல்வார். ஆகவே இப்படி என்ன பண்ண, ஆண்டவருடைய ஊழியத்தை அப்படி அவ்வளோ அது பாரமாக இருந்தாலும் வேலை கஷ்டமாக இருந்தாலும் மனசில் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லையா? ஈஸி கிடையாது. 3 சண்டே ஸ்கூல், காலையில் ஆராதனையிலையும் பாட்டு நடத்துவேன். ஆகவே அது கஷ்டமாக தான் இருக்கும், சோர்வாக தான் இருக்கும். வேலை கஷ்டமாக இருந்தாலும் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லையா? ஆமாம், உள்ளத்தில் பெரிய கடவுளுடைய வேலையை செய்தனே அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் போய் ஆண்டவருடைய வேலையை செய்ய முற்படும். ஆண்டவருடைய வேலையை செய்கிறது ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ஏதாவது ஓப்பனாக சில கால்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஒருவரும் கெட்டு போகுது, உங்கள் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமோ அது போய் செய்யுங்க. மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமோ அது போய் செய்யுங்க. அல்லேலூயா. ஆகவே அவருடைய நுகம் அது, அவருடைய நுகம் அது. உங்கள் ஏரியாவில் மக்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தரிடத்தில் வரணும், அதுக்கு என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க. என்ன செய்யணும் அது செய்யுங்க. அதன் மூலமாக அநேகர் கர்த்தரிடத்தில் வர முடியும். ஒரு பெரிய மகிழ்ச்சி அதில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, அதாவது எரேமியா 6 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 6 அதிகாரம் 16 வசனம் படிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, வழி நீங்க போயிட்டு இருக்கிற வழியில நிக்க சொல்ற. வழிகளில நின்று, அந்த வழியில நின்று பூர்வ பாதை, கடைசி வரைக்கும் போற பாதை எதுன்னு பாரு. நீ போயிட்டு இருக்கிற பாதையில நில்லுன்றாரு. நின்றுட்டு கடைசி வரைக்கும் போகிற பாதை எதுன்னு பாரு. ரெண்டு பாதை தான், ரெண்டே பாதை தான். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 13-14 அதை பார்க்குறான். வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கு. மத்தேயு 7
13:14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வழி, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். ஆமென். ஆகவே அந்த வழியில் நின்று பூர்வ பாதை, கடைசி வரைக்கும் போகிற பாதை எதுன்னு பாரு. ரெண்டே ரெண்டு பாதை தான். ஒன்று விசாலமான பாதை, அது எங்கே கொண்டு போகுது? பாதாளத்துக்கு கொண்டு போகுது. இன்னொன்று நெருக்கமான பாதை, அது எங்கே கொண்டு போகுது? பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அப்போ நீ எந்த பாதையில் நடக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணு. இப்போ நீ இறந்த பாதையில் நடந்துகிட்டு இருக்கன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. இஷ்டம் போல, உன் இஷ்டம் போல நடக்கிற சிலர் பூர்வ பாதை இல்லாமல் வழியிலேயே தீந்து போயிடுற, சின்ன சின்ன முட்டு சந்தில் போய் கடைசியில் முன்னேறி போக முடியாமல் போயிடுது. அப்படி அல்ல, பூர்வ பாதை கடைசி வரைக்கும் போகணும். இல்லை இல்லையா, அந்த கடைசி வரைக்கும் போகும்போது அதில் நல்ல வழி எங்கேன்னு பார்க்கணும். ஆமென். நல்ல வழி இயேசுவின் வழி. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த வழி தான் நல்ல வழி. அந்த வழியில் போனீங்கன்னா நீ பரலோகம் போகலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவு. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல், நல்ல வழியில் நடந்தீங்கன்னா உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். உலகத்தின் வழியிலெல்லாம் போனீங்கன்னா இளைப்பாறுதல் கிடையாது, நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய வழி தான் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அந்த நல்ல வழியில் நீ போ. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த அது நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார். நடக்கட்ட, யாருக்கு கஷ்டம்? நடக்கட்ட, யாருக்கு கஷ்டம்? உனக்கு தான். நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், விடுதலை, வெற்றி வேணும்னா இயேசுவினத்தில் வா. இயேசுவே நல்ல வழி. அவரிடத்தில் வா, அவருடைய வழியில் நட. நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா ஏசாயா 28:11-12 ஏசாயா 28:11-12 படிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாற பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். ஆமா, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட என்ன பண்ணுவாராம்? பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பாற பண்ண தக்க இழைப்பாறுதல். ஆகவே ஒரு இழைப்பாறுதல் வேணும்னா பரியாச உதடு, அந்நிய பாஷை, இதன் மூலமாக கர்த்தர் பேசுவார். இதுவே உனக்கு இழைப்பாறுதல் அப்படின்னு சொன்னால் ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் என்ன பண்ணுறாங்களாம்? கேட்க மாட்டோம்னு சொல்கிறார். ஆகவே பரியாச உதடுகள், அந்நிய பாஷையினால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்போ இது இந்த அந்நிய பாஷை எப்படி நமக்கு வரும்? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது வரும். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தர் உன் கூட பேசணும் அப்படின்னு நீ நினச்சினா நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். எப்படி ஐயா பெற்றுக்கொள்வது? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எப்படி நீ ரட்சிக்கப்பட்டியோ அதே மாதிரி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஆமாம், நீ கேட்கும்போது
அதாவது பிள்ளை கேட்டால் தகப்பன் கொடுப்பாரா? கொடுப்பார். அதே மாதிரி நீ கேட்டால் பரிசுத்தாவியானவரை கர்த்தர் நிஜமாக என்ன பண்ணுவார்? கொடுப்பார். கேளு, தாகத்தோடு கேள். ஆமென். தாகத்தோடு கேள். ஆண்டவரே, நீங்கள் என்ன அபிஷேகத்தாங்க, எனக்கு அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. நீ கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ அபிஷேகம் பெற்று, அந்நிய பாஷையை வரத்தோடு அபிஷேகம் பெற்று ஆண்டவரை அந்நிய பாஷையில் என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். ஆண்டவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் உன்னோட பேசுவார். அதுவே இழைத்தவனுக்கு இழைப்பார பண்ணத்தக்கதானே, இழைப்பார்தக்கதானே இழைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தில் ஒரு இழைப்பாறுதலை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுவார். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாங்க. அல்லேலூயா. பாரத்திலிருந்து விடுதலையா? எல்லாத்துக்கும் இயேசுவிடத்தில் வாங்க. இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். மத்தேயு 9:2 படிங்க. மத்தேயு 9:2 படிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு வண்டை வர முடியாதவனை இயேசு வண்டை கொண்டு வந்தார்கள். ஆமென். இயேசு வண்டை வர முடியாத ஒருத்தன், திமிர்வாதக்காரன், அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரன், அவனை என்ன பண்ணாங்க? அவரிடத்துல கொண்டு வந்தான். இயேசு வண்டை வர முடியாதவங்களை நீங்களும் நானே தான் கொண்டு வரணும். ஆமென். இவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பொழுது இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். எவ்வளோ விசுவாசத்தோடு கொண்டு வந்தாங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு போகிறோம், நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அற்புதம், இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு கொண்டு வந்தார். ஆமென். ஆகவே இயேசு வண்டை வர முடிஞ்சவங்க வரணும். வர்றவங்க எல்லாம் வாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை தருவார், இழைப்பாறுதல் தருவார். இயேசு வண்டை வர முடியாதவர்கள் நம்ம தான் கொண்டு வரணும். அல்லேலூயா. நம்ம தான் கொண்டு வரணும். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் போங்க, அவங்களோட பேசுங்க, அவங்கள இயேசு வண்டை கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை பார்த்து ஆண்டவர் இந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை பார்த்து ஆண்டவர் இந்த மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்போ இந்த திமிர்வாதத்துக்கு, இவனுக்கு வந்து இந்த திமிர்வாதத்துக்கு காரணம் என்னது? பாவம். அதாவது வியாதி வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. வியாதி வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் குறிப்பாக ஒருவேளை முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம், பாவம். ஆகவே பாவம் பயங்கரமான வியாதிகளில் உன்னை தள்ளுகிறது. கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அவனை பார்த்தார். அவனை பார்த்த சொன்ன, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஆமாம். அந்த 7 பார்த்தீங்கன்னா, உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான், எழுந்து போனான், தன் வீட்டுக்கு போனான். ஆகவே பாவம் மன்னிக்கப்படணும், விடுதலை உனக்கு கிடைக்கும். அநேக சமயங்களில் பாவத்தை அப்படியே வச்சிட்டு இருக்கிற வியாதியும் கூடவே இருக்குது. புரியுதுங்களா? பாவம் ரகசியமாக வச்சுட்டு இருக்கிற அந்த வியாதியும் கூட ரகசியமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதிலிருந்து நீ வெளியில் வரணும்னா இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறணும். யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்கும். வேறு ஒருத்தராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. அவர் பாவத்தை, நம்முடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். ஆகவே உன் வாழ்க்கையில் முழு விடுதலை வேணும்னா உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசு கிறிஸ்துவ இடத்துல வா,
அவர் உன் பாவத்தை மன்னிப்பார், அப்போ அந்த வியாதி நீங்கும். அல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் அந்த வியாதி உன்னை விட்டு போயிடும். ஆண்டவர் உன் கூட பேசுகிறார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 15:22-28 படிச்சிங்கன்னா ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ 28 வசனத்தை படிங்க. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமாம், ஒரு தாய் தன் மகளுக்காக ஆண்டவிடத்தில் வந்த அவர் கானானிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவள் ஆண்டவிடத்தில் வந்து மகளுக்காக கேட்கும்போது ஆண்டவர் பேசாமல் போயிட்டே இருக்கிறார். சீஷர்கள் சொல்கிறாங்க இவளுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு, அவர் பேசாமல் போகிறார். திரும்பி திரும்பி சொல்லும்போது அவளும் கேட்கும்போது அவர் சொன்னப்பா நான் வந்ததே பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆகவே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு இயேசு சொன்னார். அதாவது அவள் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தால் அங்கே நிறைய தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை பார்த்து அவள் சோர்ந்து போகவே இல்லை. நீ விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் வரும்பொழுது நிறைய தடைகள் வரும். ஆமென். நிறைய தடைகள் வரும், தடையை பார்த்து சோர்ந்து போகவே போகாது. ஆமென். ஆமாம். சபையிலே ஒரு சகோதரன் பலவீனத்தோடு ஒரு நாள் அவர் முந்திர சர்வீஸ் வந்திருந்தார். ஒரு நாள் இங்கே வந்தார், சரீர பலவீனம், சாப்பிட்டா ஒன்றுமே வயிற்றில் நிற்காது, அப்படியே வாந்தி பேதி வயிற்று வலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். சாப்பிடவே இல்லையா, ரொம்ப நாளாக சாப்பிட முடியல நல்லா. ஆகவே இங்கே வந்தார். இங்கே வந்தால் அங்கே பாஸ்டர் இல்லை, வெளியில் போயிருக்கோம். பாஸ்டர்மா இருந்தாங்க, பாஸ்டர்மா வந்து அவங்களுக்காக ஜோமனா, அவருக்காக ஜோமனா. ஆமென். பல வருஷங்களாக வயிற்று வலியில் கஷ்டப்பட்ட அவருக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிடுச்சு. ஆமென். விசுவாசம்தான், அவருக்கு இருந்த விசுவாசம். ஆகவே நான் வந்திருக்கிறேன் இங்கே, அவர் அதுக்கு பிறகு அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நல்ல விசுவாசியாக இருக்கிறார், ஞானஸ்தானம் பெற்று சபையில் நல்ல விசுவாசியாக இருக்கிறார். ஆகவே யார் ஜெபம் பண்ணாலும் எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பாஸ்டர் இல்லைன்னா என்ன, பாஸ்டர்மா இருக்கிறாங்க, பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர்மா ஜெபிச்சா கர்த்தர் விடுதலை கொடுப்பார். விசுவாசம்தான். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கணும். விசுவாசத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் வரும்போது கர்த்தர் விடுதலை தருகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா எவ்வளவு தடை வந்தாலும் உட்டாப்பிடியாக ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். தடை வந்தால் சோர்ந்து போயிடாத, தைரியமாக விசுவாசத்தோடு இரு. உடனே ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடும். எப்படி விரும்புகிறியோ உனக்கு ஆக்கடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்நேரமே அவள் மகள் என்ன பண்ணாளாம், சுகமானாள், ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கு சுவிசேஷம் 5:25-34 உள்ள வசனங்களை நம்ம படித்து பார்த்தோம்னா, மார்க்கு சுவிசேஷம் 5:25-34 உள்ள வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு, ஆனால் நம்ம இப்போ 34 வசனத்தை மாத்திரம் படிங்க. மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். 12 ஒரு பெரிய வியாதி பெரும்பாடுனால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஆகவே இவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவளே ஓடி வந்தாள். செய்தியின் தலைப்பு இயேசு அண்டே வா. அல்லேலூயா. ஆகவே அவள் இயேசு அண்டே ஓடி வந்தாள். அவளுக்கும் நிறைய தடைகள், அவள் வரக்கூடாது,
அவருடைய சரீர அந்த பலவீனம் இந்த மக்கள் கூட்டத்தில் அவர் வாழக்கூடாது. ஆனாலும் அதெல்லாம் மீறி அவள் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தினால அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் அவள் சொஸ்தமானாள். அமேன். அல்லேலூயா. இயேசு என்னை தொட்டது யார்? எவ்வளோ பேர் தொடுறாங்க, ஆனால் விசுவாச தேவையோட விசுவாசத்தோடு அவரை தொட்டது அவருக்கு தெரியுது. அவரு அதில் இருந்து என்ன பண்ணுச்சு? வல்லமை புறப்பட்டு போச்சு. என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சீசன்களாக அந்த இன்னாண்டு அவர் இவ்வளோ பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்க, யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இல்லை இல்லை, விசேஷமாக என்னை யாரோ தொட்டிருக்காங்க. என்னிலிருந்து வல்லமை என்ன பண்ணிச்சு? புறப்பட்டு போனது. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ தான் ஒளிந்திருக்கிறவில்லை என்பதை அறிந்து முன்னாடி வந்து தன் நிலைமையெல்லாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். இயேசுவண்டை வந்தாள். பல தடைகள் இருந்தது, முழு விசுவாசத்தோடு வந்து ஆண்டவரை பிடித்து கொண்டாள், விடுதலை அடைந்தாள், சுகமடைந்தாள். ஆண்டவர் சொன்னார், நீ சமாதானத்தோட போடி, சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவளை எப்படி அட்ரஸ் பண்ணார், மகளே. சிலரெல்லாம் நினைக்கிறாங்க, வியாதி வந்துட்டா ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ அவருடைய பிள்ளை தான். அல்லேலூயா. பல வருஷங்களாக கஷ்டப்படுறேனே, ஆண்டவர்கிட்ட வந்துட்டு விடுதலை கொடுப்பார். மகளேன்னு தான் உன்னை கூப்பிடுறாரு. நீ மகள் தான், நீ மகன் தான். அல்லேலூயா. நீங்களும் நான் அவருடைய பிள்ளை தான். அதனால வியாதி வந்த உடனே அப்படியே உடஞ்சி போயிடாதீங்க. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை தானே, பிள்ளைகிட்ட அப்பான்னு சொன்னீங்களே, சுகம் எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க அப்படின்னு கேளு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. தீர்வு இயேசு கிறிஸ்துவ இடத்துல தான் இருக்கு. நீ கேளு, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை சொல்லு. அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக உனக்கு முழு விடுதலை கொடுப்பார். நீ வியாதியாக இருக்கிறதுனால நீ அவருடைய பிள்ளை இல்லைன்னு நினைக்காத. சிலர் வியாதியில் படுக்க, நம்ம விசுவாசிங்க யாரோ உடம்பு முடியாமல் படுக்கையில் போயிருப்பாங்க, சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. நான் அவருடைய பிள்ளை தானோன்னு ஒரு டவுட் வந்துடும். இல்லை, நீ அவருடைய பிள்ளை தான். அல்லேலூயா. ஆமாம், மகளேன்னு சொல்கிறாரு. மகளே, என்னது மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தோம். விசுவாசம், விசுவாசத்தை பற்றி நிறைய காரியங்கள் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு விசுவாசத்தினால, அதாவது வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஃபெய்த், அதாவது வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஃபெய்த். நிறைய காரியங்கள் இருந்தது, ஒரு மூணு காரியம் சொல்ல போகிறேன். விசுவாசத்தினால எனக்கு வருகிற நன்மைகள், நான் கர்த்தரை விசுவாசிக்கும் போது எனக்கு வருகிற நன்மைகள் என்ன? ஃபெய்த் பிரிங்ஸ் சால்வேஷன். விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வருது. இந்த அம்மா பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எபேசியர் 2:8-9 வசனங்களை படிங்க. எபேசியர் 2:8-9 படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது கிரியைகளினால் உண்டானது
அல்ல. அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஃபெய்த் பிரிங்ஸ் சல்வேஷன், விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வரும். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு. ஆமேன். அதான் ஒன்று யோவான் 1:12 சொல்லுது. யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது, ஃபெய்த் பிரிங்ஸ் ஆன்சர் டு ப்ரேயர். விசுவாசம் ஜபத்துக்கு பதிலை கொண்டு வருது. விசுவாசத்தோடு ஜபிச்சுன்னா உனக்கு பதில் கிடைக்கும். வசனத்தை படிங்க, மத்தேயு 21:22. மத்தேயு 21:22 படிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று. விசுவாசத்தோடு ஜபம் பண்ணீங்கன்னா எல்லாம் பெறுவீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமாம். அடுத்தது, ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி. வல்லமையான ஊழியம் செய்வதற்கு விசுவாசம் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஆயுதம், கருவி, ஒரு வல்லமையான ஒரு ஒரு காரியம். ஆமேன். வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு விசுவாசம் அதிகமாய் தேவை. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 17:19-20 வசனத்தில், மத்தேயு 17:19-20 வசனத்தில் சீஷர்கள் வந்து ஆண்டவர் பார்த்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் அதை துரத்தி விட முடியல, அந்த பிசாசை எங்களால் ஏன் துரத்தி விட முடியலன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசம் தான், அவிசுவாசத்தினால தான் அதை துரத்தி விட முடியல. உங்களுடைய அவிசுவாசத்தினால அந்த பிசாசத்தை துரத்தி விடாமல் போயிட்டீங்க. உங்களுக்கு கடுகளு விசுவாசம் இருந்தால் என்ன இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னால் அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறேன். ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியம் வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஹவு டு டெவலப், அதுலேயும் ஒரு 3 காரியம் சொல்ல போகிறேன். ஹவு டு டெவலப் ஃபெய்த், விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ணுறது. அதில் முதலாவது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரோமர் 12:3 எல்லாருக்கும் ஓரளவுக்கு விசுவாசம், அவனவனுக்கு அதாவது தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே ஓரளவு விசுவாசம் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஓரளவு விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை நாம் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு விசுவாசம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஓரளவு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார், அந்த விசுவாசத்தை டெவலப் பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆமாம். விசுவாசம் இருக்கிறதுனால தான் எல்லா காரியங்களும் அப்படியே நம்ம எல்லாம் நடக்குது. ஆகவே விசுவாசம் எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார் ஒரு அளவு, அதை என்ன பண்ணுமா, டெவலப் பண்ணும். எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது? ரோமர் 10:17 இப்படிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனத்தை கேட்க 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 விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஆமாம். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தேவனுடைய வசனத்தை நல்லா கேட்கணும், நிறைய கேட்கணும். நீங்களே படிக்கணும், நீங்களே நல்லா கேட்கணும். ஆகவே தேவனுடைய வசனத்தை நல்லா படித்து நல்லா என்ன பண்ணணும், தேவனுடைய வசனத்தை. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய
வசனத்தினாலோ தேவனுடைய வசனத்தை நிறைய கேட்க 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 விசுவாசம் வரும். அதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க, நீங்களே படிங்க, யாரும் பிரசங்கம் பண்ணுறதை கேளுங்க, சபையில் பிரசங்கத்தை கேளுங்க. அப்படியே நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணுவோம், விசுவாசத்தில் வளர முடியும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்படி நீங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு, மத்தேயு மத்தேயுல மார்க்கு 9:24, மார்க்கு 9:24, அந்த சம்பவம் மார்க் 9:17-27 வரைக்கும் உள்ள சம்பவம். அங்கே மார்க்கு 9:17-27 வரைக்கும் உள்ள சம்பவத்தை படிக்கலாம். ஆனால் இப்போ 24 வசனத்தை படிங்க. மார்க்கு 9:24 படிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். ஆமாம், இங்கே ஒரு தகப்பன் தன் மகனை கொண்டு வந்தான். பிசாசு பிடித்தான் ஒரு மகன், அவனை கொண்டு வந்தான், சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தான். அவங்களால முடியவில்லை. ஆகவே அவன் இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர்றான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து, ஐயா என் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறான் பிசாசுனால, உங்களை சீஷரிடத்தில் கொண்டு வந்து அவங்களால செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல, நீர் என் மேலே மனதிறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்கய்யா அப்படின்னு கேட்டான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன. அப்போ உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொன்னான், 24 வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி என்ன பண்ணும், உதவி செய்யும் என்று கண்ணீரோட கேட்டான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசத்தை தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆகவே நீ விசுவாசத்தை தான் அற்புதம் நடக்கும்னு இயேசு சொன்னார். உடனே சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்டான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவன் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட, அவன் அப்படி ஜெபித்த போது அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவன் மகனை என்ன பண்ணார், அந்த பிசாசை விரட்டி மகனையும் சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் பெருக வேண்டும். விசுவாசம் பெருகணும்னா என்ன பண்ணும், ப்ரே, ஜெபம் பண்ணு. அந்த பையன் அந்த தகப்பன் ஜெபம் பண்ணது போல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணது போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 17:5-6 வசனங்களை படிப்போமானால், லூக்கா சுவிசேஷம் 17:5-6 வசனம் படிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம். அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்களாம், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். எங்கள் விசுவாசத்தை பெருகப்படும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அப்படின்றார். அங்கே மலைன்னு சொன்னார், இங்கே காட்டத்தி மரத்தை, நீ அதை முடியாததை நீ என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்றார். கடுகு சின்னதாக தான் தெரியுது, கடுகு விதை சின்னதாக தான் தெரியுது, ஆனால் கடுகு விதை பூரணமானது. கடுகில் ஓட்டை பார்த்துருக்கீங்களா, தெரியல எனக்கு கடுகில் ஓட்டை பார்த்த மாதிரி தெரியல, சின்னதாக இருந்தாலும் பூரணமானது, பூரண விசுவாசம். ஆமேன். அதுக்கப்புறம் கடுகு உறுதியானது. கடுகு என்ன பண்ண முடியாது, கையில் வச்சு என்ன பண்ண முடியாது, நறுக்கிடும், உறுதியானது. அப்படி ஒரு உறுதியான விசுவாசம் உனக்கு வேணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தால் நீ அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். ஆகவே இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் வரணும். கம் டு ஜீசஸ். ஆமேன். ஆண்டவரிடத்தில் வந்து கற்றுக்கொள். ஆண்டவரிடத்தில் வந்து பாரத்தெல்லாம் வச்சிரு, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள், அவரிடத்தில் கற்றுக்கொள். உன் ஆத்மாவுக்கு என்ன இருக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவில் வந்தீங்கன்னா உன் பாவத்தை அவர் மன்னிப்பார்,
உன் பாவத்தை அவரால் தவிர வேறு ஒருத்தராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிச்சாருன்னு வியாதி நீங்கும், உனக்கு விடுதலை வந்துடும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நீ அவரிடத்துல வந்தீன்னா எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் சுகமாக்க அவரால் முடியும். 12 வருஷம் பெரும்பாட்டில் கஷ்டப்பட்ட இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவ வளர்ந்து வந்த பொழுது இயேசு அவளை தொட்டு அவளை சுகமாக்கினார் என்று பார்க்கணும். ஆகவே இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளரணும். விசுவாசத்தினால தான் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். அப்போ நம்மளும் ஆண்டவரை பார்த்து என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். விசுவாசத்தில் வளரணும், நிச்சயமாக பல அசாதாரணமான காரியங்களை கர்த்தருக்காக செய்து தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிருபையை நம்ம கொடுப்பாராக. நம் எளிமை நிற்போம், ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. கேளுங்க, எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. ஒவ்வொருத்தருடைய நிலைமை உன் பாவம் மன்னிக்க பண்ணணும், அதை கேளு. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு உதவி செய்யும். ஆமென். நான் உம்மை பின்பற்றுகிறேன், விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வருகிறேன், எனக்கு உதவி செய்யும். என் வியாதி நீங்கட்டும், என் பாவம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தில் வளர்கிறவனாக இருக்க எனக்கு கிருபத்தாரும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் விசுவாசம் வளர்ந்து நான் அசாதாரணமான காரியங்களை கர்த்தருக்காக செய்து சாதனை படைக்கிறவனாய் மாற என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி கேளுங்க, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கேளுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ உருபா கபரபரபரபரபா, அற்புதங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இயேசு வண்டை வரும் பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசு வண்டை வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை பெறட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், வியாதிகள் குணமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அசாதாரணமான காரியங்களை செய்யும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண மாட்டவர் பிள்ளைகளை உடனே ஆசீர்வதி பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். கிருபையினால் முடிக்கும் பெரிய காரியங்களை செய்தோம். உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அசாதாரணமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தோம். தொடர்ந்து நடத்தும் திருவிருந்து ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தான் நீரே நடத்தும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென, ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.